ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹா பார்த்தீங்கன்னா R15 version 3 ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த R15 version 3 ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 175,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ண போகிறாங்க, ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க இந்த version 3 மாடலுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட R15 பிடிக்குமா, இல்லாட்டி கேடிஎம்மோட RC 200 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்த R15 version 3 டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எடிஷன் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க லிமிடெட் எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன், ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சில எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 1 இயருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு R15 version 3 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ R15 version 3யோட ஆனிவர்சரி எடிஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற நேமில் வந்து பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 170,000லேருந்து 178,000க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். R15 version 3 இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக தான் இருந்தது. இந்த பைக்லேயுமே உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருந்தது. ஆனால் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலாஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்லாம் R15 version 3 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தது. ஸோ அதே கான்ஃபிகரேஷனில் திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற நேமில் நமக்கு வந்து பைக் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய R15 உங்களுக்கு பிடிக்குமா, இல்லாட்டி R15 version 3 ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிசைன் இருக்கக்கூடிய R15 உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த R15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் இருக்கிறதுனாலையும் ரைடிங் எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்வர்ட் லீனிங்கில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக் ஓரியன்ட் மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்கும். எவ்ரிடே அந்த ரைட் பண்ணும்போது ஷார்ட்டாக ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, பட் லாங்கில் ரைட் பண்ணும்போது இந்த பாம் ஏரியாலாம் ரொம்பவே வந்து பெயினாக இருக்கும். பட் இந்த R15 version 3 ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிகரேஷனில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 18 horsepower 14 Nm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்க போகுது. 6-speed கியர் பாக்ஸ், சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்க போகுது அண்ட் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட மைலேஜ் ஆஸ் யூஸ்வல் 40-45 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140+ தாராளமாக போக முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த பைக்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், குயிக் ஷிஃப்டர், அலுமினியம் ஸ்விங்காம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும், ஏன்னா இப்போ ஆல்ரெடி நல்ல சேல் R15 version 4 போய்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஷோரூம் ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்துச்சு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியர் டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ், டியூவல் டோன் கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. கிரே, ப்ளூ, ரெட், பிளாக் அப்படிங்கிற இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து R15 version 3 ஸ்பெஷல் எடிஷனில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, பழைய R15 version 3 மாதிரி தான் இருக்குது. இந்த பைக்கில் வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ version 4 ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, TFT கிளஸ்டராக இருக்குது. அதனால இந்த கிளஸ்டரில் நம்ம மேபி ப்ளூடூத் கனெக்ஷனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ட்வின் ப்ரொஜெக்டர், ஐ மீன் ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் டெஃபினட்டாக ஒரு நல்ல பெஸ்ட்டான லுக்கிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்கும். பிரேக்கிங் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். version 3 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் 1 or 2 months பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெஷல் எடிஷன் 175,000 ரூபாலேருந்து 178,000 ரூபாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக இருக்குது, கான்ஃபிகரேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. முக்கியமான விஷயம் R15 version S மாடலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம்.